அன்பு நேயர்களே வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பொதுவாக திதிகளிலேயே சிறந்ததாக ஏகாதசி திதியை மகாவிஷ்ணுவிற்கு மிகவும் உகந்ததாக சாஸ்திரம் கூறுகிறது. அந்த ஏகாதசி தினத்தன்று ஒருவன் புரியும் அவன் மேற்கொள்ளும் பூஜைகளும் விரதங்களும் அனைத்திற்கும் சிறந்த பலன் தருவதாக வேதங்கள் கூறுகிறது. அப்படிப்பட்ட அந்த ஏகாதசி தினத்தை விடவும் மிக சிறந்த பலனை தரவல்லது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலமாகும். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் மகாவிஷ்ணுவனுடைய அருளும் கருணையும் மிகவும் அதிகமாகவும் பூர்ணமாகவும் விளங்கும் ஒரு அரிதான நாளாக இந்த மகத்துவமான நாள் அமைந்துள்ளது. ஒவ்வொரு வருடமும் 4 விஷ்ணுபதி காலங்கள் வருவதுண்டு. அதாவது தமிழ் மாத கணக்கின்படி மாசி, வைகாசி, ஆவணி, கார்த்திகை ஆகிய இந்த 4 மாதங்களில் வரும் இந்த புண்ணிய காலங்களை விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்று சொல்வர். அதனால்தான் இது வருடத்திற்கு இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் 4 முறை மட்டுமே வரும். அதனால் இதை அனைவரும் தவறவிடாமல் கடைபிடிப்பது மிக சிறந்த பலன்களை ஒவ்வொருவருக்கும் தரவல்லது. இப்படிப்பட்ட சிறந்த மகத்துவமான மகத்தான இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் இந்த மாதம், அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் என்றைக்கு, எந்த தேதியில், எந்த நேரத்தில் கடைபிடிக்க வேண்டும் என்பதை இந்த பதிவில் இறுதியில் நான் தருகிறேன். இந்த பதிவை முழுமையாக ஸ்கிப் செய்யாமல் பார்த்தால்தான் உங்களுக்கு இதனுடைய மகத்துவங்களும் மகிமைகளும், இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தினுடைய பெருமைகள் மகத்துவங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெரிய வரும். இந்த அதிசக்தி வாய்ந்த ஆற்றல் நிறைந்த இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் எவர் ஒருவர் மகாவிஷ்ணுவை மனதார, மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் மனமுருகி மனதார முழு நம்பிக்கையுடன் யாரெல்லாம் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுடைய வேண்டுதல்கள், அவர்கள் என்னென்ன நினைத்து மகாவிஷ்ணுவுடன் பிரார்த்தனை செய்கிறார்களோ அவை அத்தனையும் அந்த ஸ்ரீமன் நாராயணன் வெகு விரைவில் வந்து அவர்களுக்கு அருள் புரிய காத்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புகள் வாய்ந்த, சக்திகள் நிறைந்த, ஆற்றல் நிறைந்த நேரம்தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம். ஏகாதசியை விடவும் மிக சிறந்த பலனை தரக்கூடிய இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால அந்த நேரத்தில் மகாவிஷ்ணுவனுடைய பரிபூர்ண அருளும் கருணையும் முழுமையாக நாம் பெறக்கூடிய இந்த அரிதான இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால தினத்தில் அந்த நேரத்தில் பொதுவாக நாம் விரதம் இருந்து மகாவிஷ்ணுவை வழிபட நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது, ஏகாதசி அன்று நாம் விரதமிருந்து வழிபட்டு நாம் பெறக்கூடிய பலனை விட மிக சிறந்த பலனை, உன்னதமான பலன்களை இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நாம் பெற முடியும். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நாம் மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் மனதார வழிபட்டு நமது எல்லா தேவைகளையும் வேண்டுதல்களையும் கூறி பிரார்த்தனை செய்யும் போது அந்த ஸ்ரீ விஷ்ணுவும் ஸ்ரீ லக்ஷ்மியும் உடனே வந்து நம்மளுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றி தர அருள் புரிய நமக்கு காத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான நேரம்தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம். பல ஏகாதசி விரதங்களுக்கு சமமான இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் எவர் ஒருவர் விரதமிருந்து இந்த வழிபாடுகளை அனுஷ்டிக்கிறார்களோ அவர்களுக்கு மகாவிஷ்ணுவினுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும் என்று சாஸ்திரம் கூறுகிறது. சாஸ்திரம் மட்டுமல்ல, எனக்கு தெரிந்த பலர் இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால விரதத்தையும் வழிபாட்டினையும் மேற்கொண்டு அவர்கள் வாழ்வில் மிக உயரிய உன்னதமான நிலையை அடைந்துள்ளனர். இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாட்டினை மேற்கொண்டு அவர்கள் செல்வத்தால் மட்டும் உயரிய நிலையை அடையவில்லை, செல்வம், செல்வாக்கு, குழந்தைகளுடைய மேன்மை, கல்வி என அனைத்திலும் எல்லாவற்றிலும் மிக உயரிய நிலையை அடைந்துள்ள பலரை எனக்கு தெரியும். எனவே இவ்வளவு சக்திகளும் அற்புதங்களும் ஆற்றலும் நிறைந்த இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால அந்த நேரத்தின் அன்று பக்கத்தில் அருகில் உள்ள விஷ்ணு ஆலயத்திற்கு சென்று அந்த குறிப்பிட்ட நேரத்தில் மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியும் மனதார வழிபட்டு அவரவர்களுக்கு எப்படி முடியுமோ அவரவர்கள் வசதிக்கு ஏற்றாற்போல் ஒரு துளசி பூஜை, கோ பூஜை என்று அவரவர்களுக்கு முடிந்த வகையில் அன்றைய தினத்தில் நீங்கள் வழிபாடு பூஜைகளை மேற்கொள்ளலாம். இந்த அற்புதமான அதிசக்தி வாய்ந்த விஷ்ணுபதி புண்ணிய காலமானது இந்த ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி இரவு நள்ளிரவு, அதாவது 17ஆம் தேதி அதிகாலை 1:30 மணி அளவிலிருந்து 17ஆம் தேதி காலை 10:30 மணி வரை இந்த புண்ணிய கால நேரம் வருகிறது. முழுமையாக 9 மணி நேரம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அமைகிறது. அதனால் இந்த 9 மணி நேரத்தில் அவரவர்களுக்கு எந்த நேரம் உகந்ததோ அந்த நேரத்தில் அவர்கள் ஆலயங்கள் சென்று வழிபடலாம். அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சென்று இந்த நேரத்தில் மகாவிஷ்ணுவை வழிபடுவது மிக சிறப்பு. முடியாதவர்கள் அந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய இல்லங்களில் இருந்தே மகாவிஷ்ணுவை எண்ணி மனதார வழிபடலாம். அன்றைய தினம் நீங்கள் கோயிலுக்கு சென்று மகாவிஷ்ணுவை வழிபட உங்களால் முடிந்த பூஜை பொருட்களை நீங்கள் வாங்கி கொண்டு போய் கோயில்களுக்கு தரலாம். அப்படி முடியாதவர்கள் மகாவிஷ்ணுவை மட்டுமே, மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியும் மனதார வழிபட்டு விஷ்ணு ஆலயத்தை 27 முறை சுற்றி வாருங்கள். அந்த கொடிமரத்துடன் சேர்த்து ஆலயத்தை 27 முறை சுற்றுவது முக்கியம். அன்பு நேயர்களே, இந்த அரிதான அற்புதமான இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் அவரவர் சக்திகளுக்கு என்ற பூஜைகளை குறைவின்றி செய்து இந்த அரிய வாய்ப்பினை, இந்த அரிதாக வரக்கூடிய இந்த மகாவிஷ்ணு புண்ணிய காலத்தை தவறவிடாமல் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பதன் மூலம் மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் வளமான வாழ்க்கை அமையும். மன அமைதி மற்றும் மோட்சத்தை தரக்கூடியது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் விரதம் மேற்கொண்டு வழிபாடு செய்பவர்களுக்கு அந்த மகாவிஷ்ணுவின் அருளும் மகாலட்சுமியின் பரிபூர்ண அருளும் நிச்சயம் கிடைக்கும். அன்பு நேயர்களே, இந்த அரிய அற்புதமான இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால நேரத்தை அனைவரும் தவறவிடாமல் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் வாழ்க்கையில் எல்லா வளங்களும் நலங்களையும் பெற அந்த மகாவிஷ்ணுவிடம் மனதார பிரார்த்திக்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த பதிவை மற்றவர்களும் பயனடைய அவர்களுக்கு ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்ய அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.